வெல்கம் டு கனேஸ் வேர்ல்ட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குக் வித் கோமாளியில் மைன் கோபி சார் செஞ்ச வாழைக்காய் கப் கேக். அதான் இன்றைக்கி நம்ம வந்து பண்ண போகிறோம். அவர் வந்து வாழைக்காயும் வெண்டைக்காயும் வச்சு செஞ்சுருந்தார். அதை வந்து குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வந்து ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் எப்படி செஞ்சுருந்தார் அப்படிங்கிறதையும் வாங்க பார்த்துடலாம். இன்றைக்கி வந்து அவ்வளோ அந்த எப்படின்னு சொல்கிறது அந்த வெண்டைக்காயும் வாழைக்காயும் வச்சு சேர்த்து சாப்பிட்றப்ப எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் தெரியாமல் உண்மையிலே டேஸ்ட் ரெண்டும் கலந்து அருமையாக இருந்துச்சு. அதுக்கு முதல்ல நமக்கு தேவை வாழைக்காய். அந்த வாழைக்காயை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு குக்கரில் வந்து ஒரு 4 to 5 விசில் வச்சிடலாம். அப்போ தான் வந்து நல்லா அது மாவு மாதிரி வெந்து வரும். அப்போ தான் நமக்கு வந்து அதில் தான் நம்ம வந்து அதோடைய பேஸ்ட் செய்ய போகிறோம். அதுக்காக நல்லா அது வேகணும். இப்போ வாங்க வெண்டைக்காயை வந்து நம்ம வந்து நல்லா கட் பண்ணிடலாம். வெண்டைக்காயை வந்து நம்ம பொரியலுக்கு கட் பண்ணுற மாதிரியே ஓரளவுக்கு நல்லா நைஸாகவே கட் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து நமக்கு வந்து அது நல்லா வதங்கி உள்ளே ஸ்டப்பிங் வைக்கிறப்ப சூப்பராக இருக்கும். இப்போ அந்த வெண்டைக்காயை வந்து எல்லாத்தையுமே நல்லா நைஸாக நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ வர்ற டாஸ்க் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாகவும் ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு எல்லாருக்குமே கஷ்டமாகவும் தான் இப்போ வந்து கொடுக்குறாங்க. ஆனால் அதுலேயுமே வந்து இன்றைக்கி வந்து எப்படி சொல்கிறது ஆன்றி வந்து பாவம் எலிமினேட் ஆகி போனது எல்லாருக்குமே வந்து பாவம் அவங்க கண் கலங்கினது பாவம் எல்லாருக்குமே கஷ்டமாக தான் இருந்துச்சு. நல்லா அவங்களுக்கு இந்த தமிழ் தெரியலைனாலும் அவங்க கற்றுக்கிட்டு உண்மையிலேயே அருமையாக அவங்களுடைய பெஸ்ட்டை அவங்க கொடுத்துட்டு இருந்தாங்க. சரி, இப்போ நமக்கு வந்து வெண்டைக்காய் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. வாங்க அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். இப்போ பாருங்கள் நம்ம வேக வச்ச அந்த வாழைக்காய் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதையும் நம்ம வந்து ஆஃப் பண்ணி விட்டுட்டு அதை ஆறட்டும். அதுக்குள்ளேயும் நம்ம வந்து வெங்காயத்தை கட் பண்ணிடலாம். வெங்காயத்தை வந்து நல்லா தோலெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வந்து இதை வந்து நம்ம பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். இதை வந்து நீல வாக்கில் கட் பண்ண வேண்டாம். இது நைஸாகவே நமக்கு வந்து அப்போ தான் நமக்கு வந்து அந்த ஸ்டப்பிங்குள்ளே வைக்கிறப்ப நல்லாயிருக்கும். வெண்டைக்காயோடு சேர்ந்து வதங்குறப்ப நைஸாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நம்ம நைஸாகவே நம்ம வந்து வெங்காயத்தை எல்லாத்தையுமே நைஸாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இப்போ நமக்கு வந்து அந்த நான் வந்து ஒரு வெங்காயம் எடுத்து கட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நமக்கு வந்து குடமிளகாய் வந்து ஒரு ஒன்று தேவைப்படும். அதில் இருக்க அந்த மேலே இருக்க அந்த ஸ்டெம்பெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே இருக்க அந்த சீடையுமே எடுத்து ரிமூவ் பண்ணிடுங்க. விதையெல்லாம் எடுத்துகிட்டு இதையுமே நம்ம வந்து நல்லா பொடி பொடியாக நைஸாகவே கட் பண்ணிடுங்க. இது எல்லாமே எப்படின்னா வெண்டைக்காயும் நல்லா மெலிசாக கட் பண்ணணும், வெங்காயமும் மெலிசாக கட் பண்ணணும், இந்த குடமிளகாயையும் மெலிசாக கட் பண்ணணும். உள்ளே ஸ்டப்பிங் வைக்கிறப்ப நமக்கு வந்து அந்த அப்படியே எடுத்து அப்படி கடித்து சாப்பிட்றப்ப அப்போ தான் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சும்மா டீஸ்பூனில் தான் ஊற்றியிருக்கேன். அந்தளவுக்கு ஆயில் வந்து சேர்த்துக்கிறோங்க. 1.5 ஸ்பூன் ஆயில் வந்து நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அந்த கட் பண்ண அந்த வெங்காயத்தை நம்ம வந்து அது கூட சேர்த்துக்கலாங்க. இதில் வந்து நம்ம எப்படின்னா இதில் வந்து நமக்கு வந்து அந்த குடமிளகாய் அந்த வெண்டைக்காயில் வந்து நம்ம வந்து காரம் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. ஒன்லி வந்து இந்த குடமிளகாயோட லைட்டான மைல்டான காரமும் அது கூட இன்னொரு நம்ம மிளகு சேர்க்க போகிறோம். இது ரெண்டும் தான் இந்த வெண்டைக்காய்க்கு வந்து காரத்தை தரப்போகுது. அடுத்து நம்ம வந்து வாழைக்காய் வச்சு ஒரு கிரேவி மாதிரி பண்ண போகிறோம். அதில் தான் அந்த லைட்டான காரமும் இது ரெண்டும் கலந்து வர்றப்ப செம்மையாக இருக்குங்க உங்களுக்கு. இப்போ இதை முதல்ல நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். வெண்டைக்காய் வந்து ரெடி பண்ணிடலாம். இதை நல்லா வந்து அடுப்பை வந்து மீடியமில் வச்சுட்டு நம்ம கொஞ்சம் இதுக்கு வந்து கொஞ்சம் பெப்பர் தூளும் லைட்டாக டேஸ்ட்டுக்காண்டி கொஞ்சம் ஜீரகத்தூளும் சேர்த்துட்டு இதை நல்லாவே நம்ம வந்து கிளறி விட்டுடலாம். இது வந்து அந்த பிசுப்பிசுப்பு தன்மை இருக்கக்கூடாது. நல்லா வந்து வதங்கி வரணும். அந்த குழகுழப்பு எப்போவுமே வெண்டைக்காயில் ஒரு குழகுழப்பு தன்மை இருக்கும். அது இல்லாமல் நம்ம வந்து நல்லா மீடியம்லேயே அடுப்பை வச்சுட்டு நீங்கள் வதக்குறியப்போ அந்த பிசுப்பிசு தன்மை வராது. தனித்தனியாக நல்லா வந்து உதிரி உதிரியாக சாஃப்டாக வெந்து வந்துடும். இப்போ அதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துட்டு நல்லா ஸ்டார்டிங்லேயே வந்து எப்போவுமே வெண்டைக்காய்க்கு உப்பு போட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் குழகுழன்னு ஆன மாதிரி ஆயிரும். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் அதை நம்ம வந்து உப்பு சேர்த்துட்டு நம்ம வதக்கி விட்டலாம். இப்போ நம்ம விசில் எல்லாமே இறங்கிருச்சு. இதை வந்து நம்ம ஆறட்டும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பாருங்கள் இந்த நம்ம வாழைக்காயில் அந்த தோல் வந்து தனியாக லைட்டாக பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வேக வச்சா தான் நம்ம வந்து அந்த பேஸ்ட் செய்கிறதுக்கு நம்ம வந்து மைதா இதுவும் சேர்த்து நம்ம வந்து அப்படியே அந்த சப்பாத்தி மாதிரி நம்ம மாவு பிசையணும். அப்போ வந்து அது சூப்பராக இருக்கும். இப்போ அது எல்லாமே ஆறிட்டுருக்கு. இப்போ நம்ம வந்து வெறும் வாழைக்காய் வச்சு நம்ம வந்து ஒரு மசால் பண்ண போகிறோம். அதையும் வந்து நம்ம அதுக்குள்ளே ஸ்டப்பிங்கில் வைக்கிறதுக்காண்டி அதுக்கு நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயிலும் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் சீரகம் சேர்த்துட்டு அது கூட நம்ம கட் பண்ணி வச்சா கொஞ்சம் வெங்காயம். இதுக்கு வந்து தனியாக நான் ஒரு வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வீடியோ லென்த் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கட் பண்ணதெல்லாம் நான் வந்து காட்டலை. இப்போ நான் போடுறப்ப நான் உங்களுக்கு ஒன்றுனா சொல்லிடுறேன்.
இது ஒரு பெரிய வெங்காயத்தையுமே நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நல்லா வதங்கி வர்றப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. எப்போவுமே எந்த ஒரு பொருளையும் நம்ம அந்த கருவேப்பிலை சேர்க்குறப்போ அதோடைய ஃப்ளேவர் வந்து நமக்கு தனியாகவே இருக்கும். இப்போ நம்ம இதுலேயுமே நம்ம வந்து ஒரு குடமிளகானை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். நம்ம எந்த ஒரு பொருளுமே வந்து குழந்தைகளுக்கு கொடுக்குறப்ப அவங்களுக்கு சாப்பிடாத பொருள்களை இந்த மாதிரி ஸ்டப்பிங் பண்ணி கொடுக்குறப்ப கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நான் ஒரு சின்ன தக்காளி ஒன்றும் கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் நம்ம வந்து சேர்த்து நம்ம நல்லாவே வந்து வதக்கிடலாம். வாழைக்காயில் வந்து அந்த வாயு தன்மை இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக கண்டிப்பாக வந்து நம்ம இஞ்சி பூண்டு வந்து கண்டிப்பாக சேர்க்கணும். கொஞ்சம் மஞ்சத்தூள், இந்த மசாலா வந்து நம்ம சேர்த்துக்கலாம் வாங்க. கொஞ்சம் மிளகாத்தூள், நம்ம காரம் நம்ம எந்த அளவுக்கு குவான்டிட்டி சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு தந்தூரிக்கு நீங்கள் மசாலா சேர்த்துக்கிறோங்க. கொஞ்சம் மல்லித்தூள், லைட்டாக கரம் மசாலா, இதுதான் வந்து அந்த ஃப்ளேவர் வந்து நமக்கு வந்து அருமையாக வருங்க. இதையும் நல்லாவும் நம்ம வதக்கிட்டு இந்த மசால் வாசனை போகிற அளவுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து ஒரு ரெண்டு மூணு கொதி நல்லா வந்து உப்பு சேர்த்து கொதிக்க விட்டலாம். அப்போ வந்து நமக்கு வந்து ஏன்னா ஆல்ரெடி நம்ம வாழைக்காய் வந்து வேக வச்சிட்டோம். இந்த ஐட்டம் வந்து கொஞ்சம் வெந்து வர்றப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா கொதி வந்துருச்சு. பச்சை சுமலா அந்த மசால் வடை போனதுக்கப்புறம் நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்ச இந்த வாழைக்காயை இது கூட சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு இதில் வந்து நான் வந்து வேக வச்ச வாழைக்காயில் பாதி வாழைக்காய் எடுத்து வச்சுருக்கேன் மாவு பிசைகிறதுக்கு. நம்ம பாதியை வந்து இந்த மாதிரி கிரேவி நம்ம கரெக்டாக உள்ளே வந்து ஸ்டப்பிங் வைக்கிற அளவுக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிறோங்க. இப்போ வாங்க நம்ம அதுக்கான பேஸ் ரெடி பண்ணிடலாம். இப்போ நான் வந்து இந்த ரெண்டு பீஸ் வந்து வாழைக்காய் வந்து நான் தனியாக எடுத்து ஆற வச்சுருந்தேன். இப்போ அதை வந்து நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மைமையாக ஃபஸ்ட்டு வந்து நசுக்கி நல்லா மசிச்சு விட்டுருங்க. அதுக்கப்புறம் அது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சம் அந்த அப்போ தான் வந்து நமக்கு அந்த சாப்பிட்றப்ப கடிச்சு சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சம் மிளகாத்தூள் இதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் வந்து நம்ம மைதா மாவு ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கிறோங்க. நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கிறோங்க. அப்புறம் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றாமல் இதை வந்து எல்லா பக்கமும் நல்லா அப்போ தான் நம்ம வந்து அமுக்கி பிசைகிறப்ப அந்த வாழைக்காயில் சின்ன சின்ன கட்டி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் திக்னஸ் கட்டி கட்டியாக இருந்தாலும் இந்த மாவு போட்டு சேர்த்து பிசைகிறப்போ அது நல்லாவே மசிஞ்சு வந்துடும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து நமக்கு நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம வந்து இதை வந்து பிசைஞ்சு நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். நல்லாவே நல்லா வந்து அடித்து பிசைஞ்சிருங்க. நல்லா முடிஞ்ச வரைக்கும் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிட்டோம்னா உங்களுக்கு வந்து தேய்க்கிறப்போ சூப்பராக வந்து வருங்க. உங்களுக்கு எந்த இதுவும் இல்லாமல் நல்லா தேய்க்கிறப்போ சூப்பராக வரும். இப்போ வந்து இதுக்கு வந்து கப்பு செய்கிறதுக்கு ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு இதை வந்து நீங்கள் ஒரு தேய்ச்சிட்டு நல்லா ஒரு ஏதாவது ஒரு மூடி வச்சு ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறங்க. அப்போ தான் வந்து நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இதை வந்து நல்லா வந்து ஒரு டம்ளர் வச்சு நம்ம வந்து மடிச்சிடலாங்க. மடித்து இப்போ எப்படின்னா இந்த நம்ம சேலை புடவை மடிக்கிறோம்ல அந்த மாதிரி வந்து மடிங்க. மடிக்கிறப்ப வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். மடிச்சுட்டு இப்போ இதை வந்து ஒரு நம்ம இது வச்சுட்டு நம்ம வந்து ஆயிலில் வந்து லைட்டாக விடுங்க. விடுறப்ப இது வந்து என்ன ஆகுனா அது அப்படியே நல்லா தனியாக பிரிஞ்சு வரும். நம்மளுக்கு வந்து அது நல்லா வெந்து வந்துட்டாலே அந்த டம்ளர்லேருந்து அது தனியாகவே நமக்கு வந்து பிரிஞ்சு லேயர் மாதிரி வந்துடும். நமக்கு வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நல்லா அது பாருங்க அருமையாக அப்படியே அவ்வளோ. ஆனால் உண்மையிலே வாழைக்காயும் அந்த மைதாவும் போட்டு சாப்பிட்டது அவ்வளோ சாஃப்டாகவும் அப்படியே சாப்பிட்றப்பவே ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க. பாருங்க தனியாக அப்படியே நல்லா அழகாக ஒரு ரோஸ் மாதிரி அப்படியே ஒரு கப்பு மாதிரியே தனியாக வந்துருச்சு. இது அழகாக வெந்து வரட்டும். இதை நம்ம வந்து வெளில எடுத்து வச்சிடலாம். இது மாதிரி ஒவ்வொன்றையும் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாங்க. ரெடி பண்ணிவிட்டு இதில் தான் நம்ம வந்து இந்த கப்பில் தான் நம்ம வந்து ஸ்டப்பிங் வைக்க போகிறோம். இப்போ டிசைனுக்காண்டி நான் ஒரு குடமிளகா ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது கூட இப்போ நம்ம வந்து ஸ்டப்பிங் வைக்க போகிறோம். கீழே வந்து ஒரு லேயர் வந்து நம்ம வந்து வதக்கின வெண்டைக்காயை எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த செஞ்சவள வாழைக்காய் அந்த கிரேவியும் உள்ளே வைக்கிறப்போ இது ரெண்டும் சேர்ந்து மிக்சிங் ஆகி சாப்பிட்றப்போ செம்மையாக இருந்துச்சு டேஸ்ட். செம்ம உண்மையிலே சும்மா சொல்லக்கூடாது அருமையாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த மறுபடியும் ஒரு லேயர் வந்து வெண்டைக்காய் வச்சுட்டு அதுக்கு மேலேயும் கொஞ்சம் ஒரு லேயர் வந்து நம்ம வந்து அந்த செஞ்ச வாழைக்காய் அந்த மசாலாவை மேலே வச்சிடலாம். இதை வச்சுட்டு இது மாதிரி எல்லாத்தையுமே நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாங்க. ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சமாக மேலே சீஸ் துருவி விட்டுறலாம். அந்த சீஸ் கூட சாப்பிட்றப்ப அந்த செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.